Hi dears, this is Kartika. இன்னைக்கான வீடியோ அகைன் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான். ஹாஸ்டல்ல இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, அக்கா நாங்க ஹாஸ்டல்ல இருக்கோம், மிக்ஸிலாம் யூஸ் பண்ணாம ஏதாவது ஒரு ஹெர்பல் ஹேர் பேக் சொல்லுங்க ஃபார் ஹேர் க்ரோத்துக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தரா வரும். அண்ட் நீங்க நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பராங்களா. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சைஸ் துணியில் போட்டு சின்ன சைஸ் இடி உரலால் இடிக்கிறேன். இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், அண்ட் திருவிழா கடைகள்லையும் கிடைக்கும். இது ஹாஸ்டலில் யூஸ் பண்ணலாம், ஹார்ம்ஃபுல்லான விஷயம் கிடையாது. நல்ல சாறு வர டைமில் அது ஒரு சின்ன த்ரெட் எடுத்து நாட் பண்ணிக்கிறேன். அது ஒரு மூட்டை மாதிரியான ஷேப்பில் நான் அதை நாட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய டோட்டல் ஹேர்க்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ கோகோனட் ஆயில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்காக புதுசாக ஆயில் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம ரெகுலராக அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் எப்போலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது என்னோடய ஹேரை செப்பரேட்டாக பிரித்து ஒவ்வொரு பாகமாக பிரித்து நம்மளுடைய ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். பேசிக்காகவே நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஹேரை விட ஸ்கேல்பை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். ஏன்னா முடி வந்து வேர்லேருந்து உழும்போது நம்ம வேரை தான் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஹேர் ஆயில் ஸ்கேல்பில் தான் எப்பயுமே அப்ளை பண்ணணும். இப்போது நான் அந்த மூட்டை மாதிரி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஹேர் ஆயிலை டிப் பண்ணி அந்த மூட்டை மூலயமா தான் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, ஆனியனோட ஜூஸ் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். அதுவும் சின்ன வெங்காயம் ஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை மிக்ஸி இல்லை அப்படிங்கிறதுனால மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான வேலை ஆயிலோடு சேர்த்து அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னும் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னும் சிலர் இதை ஆனியனை ஆயிலையே அரைச்சி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நமக்கு செய்யணும் அப்படின்னா ஒரு ஆனியன் அரவுண்ட் ஒரு 5 to 10 rupees தான் இருக்கும், அது கூட ஜாஸ்தி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலர் பேசிஸில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் க்ரோத் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் இது முன்னெத்தியில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். விருப்பப்படுறீங்கன்னா நீங்க இதை ஷேர் பண்ணலாம். இல்ல நான் வேற ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட பர்சனலா ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அன்பு பழகு. கண்டிப்பா நம்ம அங்க பேசுவோம், அன்புதானே எல்லாம். அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், அவங்களுக்கு அதுல பற்றாக்குறை நினைச்சு கடந்து போவோம். 6 வாழுங்க. ஸ்டே பிளஸ்ட் காய்ஸ், லவ் யோர் செல்ஃப், ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா, பாய்.